இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஷோ சீரியலில் இப்போ வீட்டை வித்தே தீரணுங்கிற முடிவுக்கு வந்து, ஏன்னா வீட்டில் ஓடு விழுது, அம்மா வந்து கனவுல வந்து சொன்னாங்க அப்படின்னு எல்லாத்தையும் முடிவு பண்ணலாம் சரி. ஆனால் வந்து கதிர்ட்ட யாராக சொல்லிடணும், கதிர்ட்ட யாராக சொல்லிடணும்னு சொல்கிறாங்களே தவிர, சும்மா கதிர் என்ன வேற ஊரில் வேற உலகத்தில் இருக்காரு, நேராக கிளம்பி போய் சொல்லியிருந்திருக்கலாம். கண்ணன் சின்ன பையன் கடைசியாக அவர் போய் சொல்கிற மாதிரி நடந்தது கண்டிப்பாக கதிர்க்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். ஏன்னா அவருக்கும் அந்த வீட்டில் பங்கு இருக்குது, சொத்து இருக்குங்கிறத தாண்டி உண்மையிலே வந்து தன்னுடைய பூர்வீக வீட்டை விட்டு வெளில வேற வந்துட்டார். ஸோ அவருக்கு முக்கியமாக தெரியுது நியாயமான விஷயம். அவர் திருப்பி இந்த 5 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணி வீட்டுக்கு வரான்னு பார்த்தா வீடே இல்லை, என்னடா வீட்டை காணும் அப்படிங்கிற நிலைமை கொண்டு வந்து தான் விட போறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்வதி எவ்வளோ சொன்னாலும் சண்டைக்காக நிற்கிறவங்க தான். ஸோ பார்வதி மல்லியை வேற கூப்பிட்டுட்டு கிளம்பி போய் இந்த வீட்டை விற்க போறீங்களாமே, எங்களுக்கு தர வேண்டிய பங்கு தரம் நீங்கள் எப்படி வித்தரலாம்னு பார்த்தேன்னு சொல்லி கோவப்படுறதெல்லாம் சம்பவங்கள் நடந்ததுக்கு பிறகு, இதுக்கு இல்லாமல் கடையிலையும் ஹோட்டல்லையும் உட்காந்து மல்லியும் பார்வதியும் பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க. ஏதோ அவங்களுக்கு இதில் 10 பைசா உள்ளார போடலை, ஆனால் வந்து கணக்கை காமி, லாபத்தை காமி, நஷ்டத்தை காமி இதெல்லாம் விளங்காது அப்படின்ற மாதிரியே பேசிட்டே இருக்கிறது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் வேற போயிட்டு அங்கே எல்லாத்தையும் வேற சங்கடப்படுத்திட்டு வந்ததுக்காக இப்போவாச்சும் கதிர் இந்த கைகூப்பி வணக்கம் சொல்கிறதெல்லாம் நிறுத்தணும். அவர் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வேலையில் தான் இருந்தார், அந்த வேலையை கெடுத்தது பார்வதி தான். இந்த ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு கட்டாயத்துக்கு தள்ளினதே பார்வதி தான். ஸோ இந்த பார்வதி இந்த மல்லியெல்லாம் திட்டுற மாதிரி ஒரு இடத்துலையாச்சும் கோவப்பட்டு கதிர் பேசி தயவு செஞ்சு வெளில போங்கன்னு சொல்லணும். சும்மா அவங்கள டெய்லி உட்கார வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து என்ன எல்லாம் இட்லி வித்துருச்சா அப்படின்னு கேட்கறது கொஞ்சம் கொஞ்சமாக இரிட்டேட் ஆகுது. உங்களுக்கு என்ன தோணுது, கதிர் கோவப்படணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை கதிர் ரொம்ப சாந்தமாக இருக்கிறது கரெக்டு தான் நினைக்கிறீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.